நாம் வாழும் இந்த உலகில் ஒரு சில நபரை சம்பவங்களை பார்த்தாலோ நினைத்தாலோ பேரானந்தம் அடைக்கிறோம். அதேவேளை ஒரு சிலரை சில செயல்களை பார்க்கும்போது சூரியனை கண்ட பனி போல எம் சந்தோஷம் மாயமாக மறைந்து விடுகின்றது. ஆனால் இவ்வகையில் அன்னை மரியின் தரிசனம் அவள் பதியில் அவள் நினைவில் பயணிக்கும் போது நாம் சந்தோஷம் அடைகின்றோம், பேரானந்தம் கொள்கின்றோம். அன்னை மரியாள் எங்கள் சந்தோஷத்தின் காரணமாகின்றாள். அதனால் அவளை எங்கள் சந்தோஷத்தின் காரணமே என புகழ்கின்றோம். விவிலிய பின்னணியில் கிறிஸ்தவ மரபுப்படி அன்னை மரியாவை எங்கள் சந்தோஷத்தின் காரணமே என அழைக்க பல காரணங்கள் இருக்கின்றன. முதலாவதாக அன்னை மரியாள் நாசரேயத்தில் இருந்து வந்த முதல் நல்லவர். ஏனெனில் நத்தனியில் நாசரேயத்தில் இருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்கின்றார். இரண்டாவதாக வாக்கு மனிதனானதால் நாசரேயத்தின் மரியம் தூய மரியாவாகி மானிடத்திற்கு சந்தோஷத்தின் காரணமாகின்றார். மூன்றாவதாக பழைய ஏற்பாட்டின் ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமையால் சாவும் பாவமும் மானிடத்தை சூழ்ந்து கொண்டது. புதிய ஏற்பாட்டில் புதிய ஏவாளாகிய அன்னிமெரியாவின் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்ற வார்த்தை சாவின் வெற்றியை தகர்த்து வாழ்வை தந்தது. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் சாவு முற்றிலும் அழிந்தது, வெற்றி கிடைத்தது, சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என குறிப்பிடுகின்றது. நான்காவதாக விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு ஆசியாக இருந்தார். உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய் என தொடக்க நூல் வெளிப்படுத்துகின்றது. புதிய ஏற்பாட்டின் விசுவாசத்தின் தாய் மரியா நமக்கு ஆசியாகவும் அருளாகவும் இருக்கிறார். அவர் சந்தோஷத்தின் காரணமாகின்றார். ஐந்தாவதாக பழைய ஏற்பாட்டில் மோயிசன் இஸ்ரேல் மக்களை எகிப்திய அரசியல் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். புதிய ஏற்பாட்டில் நம் அன்னி மரியாள் நம்மையெல்லாம் அகவிடுதலைக்கு அழைத்து செல்ல பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்க புதிய மோயிசனாகிய ஜேசுவை நமக்கு பெற்று தந்தார். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என மத்தேயு நற்செய்தி வெளிப்படுத்துகின்றது. ஆறாவதாக அன்னி மரியா முன்மாதிரியான அதே நேரம் கண்டிப்பும் கொண்ட தாயாக விளங்குகின்றார். அனைத்து தாய்மாருக்கும் எடுத்துக்காட்டு அன்னி மரியாளாக இருக்கின்றார். ஏழாவதாக அன்னி மரியா இயேசு மீது மட்டுமல்ல அனைத்து மனிதர் மீதும் அக்கறை கொண்டவராக இருக்கின்றார். ஹானாபூர் திருமணம் எலிசபேத்துக்கு உதவியது இவையெல்லாம் இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இறுதியாக கல்வாரியில் தன் மகனையே நமக்காக தியாகம் செய்தார். அதனால் நமது தாயாக இயேசுவின் மறை உடலாகிய திருச்சபையின் தாயாக இருக்கின்றார். கல்வாரியில் அன்பு சீடரிடம் இவரே உம் தாய் என்று திருச்சபையின் மகிழ்வின் காரணமாக தாயை தந்தார். எனவேதான் எலிசபேத்து மகிழ்ச்சியுடன் வாழ்த்திய போது வயிற்றிலிருந்த குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. அன்னி மரியாவை போல இறை திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆமீன் என்று பதில் இருப்போம். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். நாமும் ஒருவர் ஒருவருக்கு சந்தோஷத்தின் காரணமாகுவோம்.
Nu